ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து இன்ட்ராகேட்டிவ். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், நம்ம இம்பரேட்டிவ் சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து இன்ட்ராகேட்டிவ். இன்ட்ராகேட்டிவ் மீன்ஸ் க்வெஸ்டின் ஃபார்ம். க்வெஸ்டின் போட்டு வரக்கூடிய அந்த சென்டென்ஸ் வந்து இன்ட்ராகேட்டிவ் க்வெஸ்டின் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், ஹியர் யூ டேக், டூ யூ லைக் காஃபி? ஹியர் Do you like coffee? போன வீடியோவில் நம்ம இந்த ரூல்ஸ் பார்த்தோம். லெட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் பி ப்ளஸ் வி த்ரீ பார்ட் பார்ட்டிசிபிள் வந்து பார்த்தோம் இல்லையா. இதில் வந்து க்வெஸ்டின் ஃபார்மில் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த டூவையும் லைக்கையும் எடு. வாட் இஸ் டூ ப்ளஸ் லைக்? டூ ப்ளஸ் லைக் அப்படின்னா லைக் தான் இல்லையா. டிட் ப்ளஸ் லைக்னா லைக்டு இல்லையா. இப்போ இந்த டூ ப்ளஸ் லைக் வந்து டூ ப்ளஸ் லைக் அப்படிங்கிறது லைக். லைக்குங்கிறது எங்கே இருக்குது? திஸ் இஸ் இன் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸில் இருக்குது. க்வெஸ்சனாக இருந்தாலும் இட் இஸ் இன் ஆக்டிவ் வாய்ஸ். வாட் இஸ் கிவன் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ் இல்லையா. ஸோ இந்த ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸில் இருக்கக்கூடியதை பேசிவாக மாற்ற போகிறோம். இப்போ இதை பேசிவாக மாற்றணும் அப்படின்னா, யூஸ்வலி நீங்கள் ஆஸ் அ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் யூஆர் வெரி வெரி ஈஸி சென்டென்ஸ் திஸ் இஸ் இல்லையா. நீங்கள் டுவெல்த்து நெக்ஸ்ட் இயர் காலேஜ் போக போகிறீங்க, கண்டிப்பாக இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் கிளியராக உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஜஸ்ட்டு ரீகால் இட். லைக்ங்கிறது ப்ரெசன்டென்ஸ். ஸோ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வந்தால் ஈஸ் ப்ளஸ் லைக்டு, ஈஸ் லைக்டு அல்லது ஆர் லைக்டு. நமக்கு சிங்குலரா ப்ளூரலா அப்படின்னு நமக்கு தெரியாது. சப்போஸ் இதுவே ஈடி போட்டு வந்ததுன்னா அதை இப்போ சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். திஸ் இஸ் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். ஸோ தட் இன் பேசிவ் வாய்ஸ் கண்டிப்பாக எப்படி இருக்கும், ஈஸ் லைக்டு அல்லது ஆர் லைக்டு. ஈஸ் லைக்டு அப்படிங்கிறது ஃபார் சிங்குலர், ஆர் லைக்டு அப்படிங்கிறது ஃபார் ப்ளூரல். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இப்படி ஒரு மூணு பாக்ஸ் மாதிரி இப்படி வச்சுக்க. இதில் நம்ம க்வெஸ்சன் ஃபார்மில் இருக்கிறப்ப பேசிவ் வாய்ஸும் க்வெஸ்சன் ஃபார்மில் தான் இருக்கணும். இது நம்ம சிம்பிள் ஆர்டினரி சென்டென்ஸாக எழுதக்கூடாது, ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதக்கூடாது. தென் அப்போ க்வெஸ்சன் ஃபார்மாக இருக்கணும்னா நம்ம க்வெஸ்சன் தான் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் வரணும். ஸோ இந்த ஈஸ் லைக்கில் இருக்குன்னு இருக்கு இல்லையா, இதை இந்த பாக்ஸில் போட்டுக்க. அப்புறம் கேப் விட்டுட்டு இந்த பாக்ஸில் போட்டுக்கிறோம். ரெண்டையும் பிரிச்சுக்கிறோம். சும்மா பிகினிங்னால இந்த மாதிரி சொல்கிறோம், அப்புறம் போக போக சாதாரணமாக எடுத்துருவோம். இந்த ரெண்டு இது ரெண்டும் ஒன்று சேரக்கூடாது. இந்த ரெண்டுக்கு இடையில நம்ம இந்த ஆப்ஜெக்டை வந்து இங்கே கொண்டு வர போகிறோம். ஆப்ஜெக்ட் எது? காஃபி. இதுதான் வந்து ஆப்ஜெக்ட். அப்போ ஈஸ் காஃபி. ஸோ இந்த ரெண்டு ஓபர் வந்து ஈஸை இங்கேயும் லைக்கில் எங்கேயும் பிரிச்சுட்டு இங்கே காஃபி அப்படிங்கிறத இந்த இடத்துக்கு கொண்டு விட்டேன். தென் யூஸ்வலி பேசிவ் வாய்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக என்ன வரணும், பை அப்படிங்கிறது வரணும் இல்லையா. அப்போ இன்னொரு குட்டி பாக்ஸு, இதுக்குள்ளே நம்ம என்னென்ன வச்சுட்டோம், பை அப்படின்னு சொல்லி போட்டோம். இப்போ சொல்லிப்பார், ஈஸ் காஃபி லைக்டு பை சப்ஜெக்ட் எது? இது சப்ஜெக்டு. அப்போ இந்த இடத்துல யூ அப்படின்னு சொல்லி போட்டுட்டு கண்டிப்பாக நம்ம என்ன போடணும், க்வெஸ்சன் மார்க் வந்து போடணும். இதுக்கும் ஒரு பாக்ஸ் மாதிரியே வச்சு க்வெஸ்சன் மார்க் போட்டே ஆகணும். ஸோ தட் இந்த மாதிரி பிரிக்கணும். வேர்பை பிரிச்சுக்க. பிரிச்சுட்டு சப்போஸ் ப்ளூரலாக இருக்குதுன்னு வைய, இந்த இடத்துல வேறு ஏதாவது இந்த இடத்துல ப்ளூரல் ஃபார்ம் வந்துச்சு அப்படின்னா இங்கே ஈஸுக்கு மேலே என்ன போடணும், நம்ம ஆர் அப்படின்னு சொல்லி நம்ம போடணும். So this is a sentence. So here the answer for this is coffee liked by you. அப்படின்னு போட்டு மறக்காமல் க்வெஸ்சன் பார்க்கணும். இப்போ செக் பண்ணி பாரு, இங்கே ஹவு மெனி வேர்ப், ஒன் வேர்ப். ஸோ ஒன் வேர்ப் எப்படி சேஞ்ச் ஆகுது, டூ வேர்ப் ஃபார்மாக சேஞ்ச் ஆகணும் கண்டிப்பாக. ஆக்டிவ் வாய்ஸில் ஒன் வேர்பாக இருந்தால் பேசிவ் வாய்ஸில் இட் ஷுட் பி சேஞ்ச்டு இன் டு டூ வேர்ப் ஃபார்ம். இன்னும் ஒரு சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம்.
இந்த டிட் வர்றதுவே நம்ம பார்த்துடலாம். ரெடி? நெக்ஸ்ட்டு டிட் யூ பே த கரண்ட் பில்? ஹியர் இட் இஸ் கிவன், டிட் யூ பே த கரண்ட் பில்? கரண்ட் பில்ல பே பண்ணிட்டியா அப்படின்றது இல்லையா. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல எழுதி பார்க்கலாம். இங்கே இந்த வேர்பை வந்து இது கலெக்ட் பண்ணிக்க. இப்போ இந்த வேர்பை கலெக்ட் பண்ண அப்படின்னா டிட் டு பே இல்லையா. ஸோ இந்த இடத்துல வேர்ப் இது டிட் டு பே. அப்போ இந்த சைடில் எழுதிப்பார், டிட் ப்ளஸ் பே. இந்த டிட் ப்ளஸ் பேனா என்ன அர்த்தம், பெய்டு இல்லையா. ஸோ டிட் ப்ளஸ் பே இது என்ன அர்த்தம், பெய்டு. பெய்டுங்கிறது எங்கே இருக்கு, ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கு. இதை பேசிவ் வாய்ஸாக மாற்றணும் என்ன பண்ணணும், அங்கே வந்து டிட்டு என்ன டென்ஸு, பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறப்ப நீ எதை எடுக்கணும், வாஸ் எடுக்கணும். வாஸ் பெய்டு ஆஃப் வேர் பெய்டு. இந்த ரெண்டில் எதை வேணும், திஸ் இஸ் ஃபார் சிங்குலர் அண்ட் திஸ் இஸ் ஃபார் ப்ளூரல். இப்போ நம்ம டிட் யூ பே த கரண்ட் பில், நமக்கு சிங்குலர் தான் வருது, ஏன்னா கரண்ட் பில் அப்படிங்கிறப்ப சிங்குலர் ஃபார்ம் தான் வருது. ஸோ தட் யூ ஆர் செலக்டிங். இந்த இடத்துல என்ன, இங்கே வாஸ்னு இருக்குது. பட் இந்த இடத்துல வாஸ் அப்படிங்கிறது இங்கே வாஸ் நான் ஏன் இந்த மாதிரி யோசித்தேன் அப்படின்னா, இந்த இடத்துல யூன்னு வந்தால் தப்பாயிரும், அதனால தான் ஒரு நிமிஷம் நான் யோசித்தேன். ஏன்னா வாஸ் யூ அப்படின்னு கிராமட்டிக்கலாக வராது, இங்கே யூ வருது இல்லையா. இந்த யூ கண்டிப்பாக எங்கே வந்துடும், நமக்கு இந்த லாஸ்டில் வந்துடும் இல்லையா. இல்லை லாஸ்டில் இல்லை, இங்கே வரும். இந்த இடத்துல நம்ம என்ன போட்டுக்கோம், க்வெஸ்சன் மார்க் போடுவோம், அதனால தான் நான் ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணேன். ஸோ வாஸ் போட்டு இந்த இடத்துல கண்டிப்பாக எப்போவுமே என்ன போடணும், இந்த செகண்ட் பாக்ஸில் எப்பொழுதுமே ஆப்ஜெக்டை தான் போடணும். நீ இமீடியட்டாக எடுத்து ரெடியாக போட்டு வச்சிடலாம், இந்த இடத்துல கரண்ட்டுன்னு போட்டு வச்சிடலாம். இதுதான் வந்து ஆப்ஜெக்ட்டு, கரண்ட் பில் இது ஃபுல்லாகவே வந்து ஆப்ஜெக்ட்டு. ஸோ வாஸ் த கரண்ட் பில். அடுத்தது என்ன இருக்குது, பெய்டு. ஸோ இந்த வாஸையும் பெய்டையும் பிரிக்கிறோம், ரெண்டாக பிரிச்சுட்டு இந்த வாஸ் இங்கே போட்டு இந்த இடத்துல பெய்டு அப்படின்னு சொல்லி போடு. ஸோ வாஸ் த கரண்ட் பில் பெய்டு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், பை யூ அப்படின்னு சொல்லி எழுதிக்கும். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதனுடைய தொடர்ச்சியாகவே ஒரு 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 10 வீடியோ நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸை பார்த்தோம் அப்படின்னா நிறைய டைப் இருக்குது, அந்த ஒவ்வொரு டைப்லேயும் ஒரு ஒரு வீடியோ பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும்.